Hi, I'm Dr. Golda Brunner and welcome to the course Digital Principles and System Design in Tamil. In the video lecture, we will GC Salem course Digital Principles and System Design 2018 regulation padi enna content alla cover panna porom. Idu dhaan indha lecture full ave na solla poran. Ipa title of the course vandu Digital Principles and System Design. இதுல சிஸ்டம்னா என்ன? ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு சிஸ்டம்னாலே கம்ப்யூட்டர் தான். ஸோ அதை தான் பேசிக்கலாம் இங்கேயும் மீன் பண்ணுறோம். ஸோ சிஸ்டம் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்பனன்ஸ் எல்லாம் இன்டர் கனெக்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அந்த காம்பனன்ஸுக்கு என்னென்ன ஃபண்டமெண்டலாக என்னென்ன லாஜிக்கல் காம்பனன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, இதுதான் நம்ம வந்து இந்த சிஸ்டம் டிசைனில் பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரின்சிபிள்ஸ். இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன மாதிரி லாங்குவேஜ் புரியும், நம்ம பேசுகிற மாதிரி ஒரு தமிழோ இங்கிலீஷோ புரியுமானா இல்லை. அதுக்கு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் சப்ளை, தட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் வோல்டேஜ் இல்லைன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் வோல்டேஜ், இந்த ரெண்டு ஸ்டேட்டை தான் நமக்கு அதுக்கு டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதோட லாங்குவேஜை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அதுக்கு நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் படிக்க போகிறோம். இந்த டிஜிட்டல் பிரின்சிபல்ஸில் ஃபுல்லாகவே பூலியன் லாஸ் கவர்னிங் ஆல் தீஸ் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ், ஒன் அண்ட் ஜீரோவை கவர்ன் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பூலியன் லாஸை தான் நம்ம டீல் பண்ணுவோம். ஏன் இந்த சப்ஜெக்டை படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அப்படின்ற வேர்டு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம லைஃபோட இன்டகிரேட் ஆன மாதிரி உள்ள ஒரு வேர்டா. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம், டிஜிட்டல் கம்யூனிகேஷன், ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டிஜிட்டல் தான், எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற வேர்ல்டு ஃபுல்லாகவே டிஜிட்டலாக மாறிட்டு வருது. இப்போ நம்ம வந்து அப்படி இருக்கிறப்ப நம்மளோட வீட்டில் நான் ஒரு சின்னதாக ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு நான் காஸ்ட்லியாக நான் போய் எல்லாம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு சர்க்யூட்டை வாங்கணுமா அப்படின்னா வேணாம். நம்ம வீட்டிலையே சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதே மாதிரி ஒரு லாக்டவுன் சிச்சுவேஷனையே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் உங்களுக்கு ஆன்லைனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து நாய்ஸ் ஃப்ரீ என்வயான்மெண்ட்டு தேவைப்படுது. சப்போஸ் என்னோட பேபி வந்து அதர் ரூமில் தூங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், என் பேபி எழுந்துச்சுன்னா எனக்கு தெரியணும், அப்போ தான் என்னால் பீஸ் ஆஃப் மைண்டோட ஒர்க் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நான் பேசுறப்ப என்னோட வாய்ஸ் வந்து பேபிக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சினாரியோல நான் என்ன பண்ணலாம், பேபியை இன்னொரு ரூம்ல வச்சுட்டு எப்பெல்லாம் வந்து தொட்டில் அசையுதோ, பேபி முழிச்சு அசைகிறதுக்கும் நார்மலா பேபி பிறண்டு படுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த வைப்ரேஷனை நான் சென்ஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு சென்சார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த தொட்டிலில் மேலே கயிறில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் எப்பெல்லாம் ஒரு த்ரெஷோல்டுக்கு மேலே போதோ, த்ரெஷோல்டுக்கு மேலே போதோ, அப்போல்லாம் எனக்கு வந்து பேபி முழிச்சிருச்சு அப்படின்ற அலாம் வந்து எனக்கு தெரியும். அலாம்னா சவுண்டு தான் கொடுக்கணும்னு இல்லை, நான் என்னோட ரூமில் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த மானிட்டருக்கு ஆப்போசிட்லேயே நான் ஒரு பல்பு வச்சுருக்கேன். ஸோ அந்த பல்பு க்ளோ ஆச்சுன்னா எனக்கு தெரியும் பேபி முழிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கியூட்டை, ஏன்னா எனக்கு வைப்ரேஷன்லாம் சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்சார் நான் வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன கம்பாரிசன் தான், நான் ஒரு த்ரெஷோல்டு செட் பண்ணுறேன், ஏன் பேபி இவ்வளவு அசைஞ்சா அது முழிச்சிருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா அது ஜஸ்ட் திரும்பி தான் படுக்குது, அந்த தொட்டில் ஜஸ்ட் திரும்பி தான் படுக்குது, அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வேல்யூ செட் பண்ணிட்டு நான் இங்கிருந்தே நான் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போல்லாம் எனக்கு அந்த லைட்டு க்ளோ ஆகுதோ அப்போ மட்டும் நான் வந்து இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு போய் பார்த்தா போதும். ஸோ இதை மாதிரி நம்ம லைஃப்பில் சுற்றி எங்கே பார்த்தாலும் எங்கெல்லாம் ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வேண்டியது இருக்குதோ அங்கெல்லாமே நமக்கு வந்து இந்த சப்ஜெக்டை படித்தோம்னா சின்ன சின்ன சர்க்கியூட்ஸை நம்மளால் டிசைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் சப்ஜெக்டை பார்ப்போம், இதில் என்னெல்லாம் படிக்கலான்னு பார்ப்போம்.
ஸோ கோர்ஸ் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்க அப்படின்னா டு காம்ப்ரிஹெண்ட் டிஜிட்டல் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி 0 and 1 லாங்குவேஜ்னா என்ன, அதை கவர்ன் பண்ணுற பூலியன் லாஸ் அண்ட் பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த டிசைன் ஆஃப் ஃபண்டமெண்டல் காம்பினேஷனல் அண்ட் சீக்வன்ஷியல் சர்க்கியூட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டிங் டிவைஸ், அதாவது நம்மளோட சிஸ்டமில் இருக்கிற பேசிக்கான காம்பினேஷனல் அண்ட் சீக்வன்ஷியல் சர்க்கியூட். காம்பினேஷனல் சர்க்கியூட்னா என்ன, சீக்வன்ஷியல் சர்க்கியூட்னா என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த பேசிக்கலி இந்த ரெண்டு டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸ் தான் நம்ம கம்ப்யூட்டரில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டு அனலைஸ் அண்ட் டிசைன் காம்பினேஷனல் அண்ட் சீக்வன்ஷியல் சர்க்கியூட். நம்மளே ஒரு ஓனாக ஒரு டிவைஸ் டெவலப் பண்ணுறப்ப எப்படி இந்த சர்க்கியூட்டை, நம்ம இருக்கிற சர்க்கியூட்டை அனலைஸ் பண்ணுறதானாலும் சரி, இல்லை ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனாக நம்ம வந்து ஒரு சர்க்கியூட்டை நம்ம டிசைன் பண்ண போனாலும் சரி, ஸோ அதுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணலாம், இந்த மூணு தான் நம்ம பார்க்குறோம். அவுட்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த பூலியன் லாஸை அப்ளை பண்ணி ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இதுக்கு நீங்கள் இது நான் ஏற்கனவே சொல்லிட்டு இது சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு, சர்க்கியூட்னால ஒரு ஹார்ட்வேர். அப்போ நமக்கு ஹார்ட்வேரில் வந்து சிம்பிளிஃபைடு ஃபங்க்ஷனை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம வந்து லாஜிக் சர்க்கியூட்டை ரியலைஸ் பண்ணுறது, இந்த இது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் சர்க்கியூட்ஸ், காம்பினேஷனல் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், சீக்வன்ஷியல் சர்க்கியூட்டாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஆடராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மல்டிப்ளையராக இருக்கலாம், ஒரு கம்பேரட்டராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டீகோடராக இருக்கலாம், இல்லை ஒரு மெமரி கம்போனண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி சிஸ்டமில் இருக்கிற சர்க்கியூட்டை உங்களுக்கு ரீப்ரொடியூஸ் அதோட டிசைனை ரீப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து டீச்சிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேலில் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து லார்ஜ் ஸ்கேலில் எலாபரேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், தெரியும் இந்த கோர்ஸ் முடிகிறப்ப. அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் அண்ட் டிசைன் சிம்பிள் காம்பினேஷனல் ஆர் சீக்வன்ஷியல் சர்க்கியூட்டை. ஸோ இப்போ அதை மாதிரி அதாவது ஒரு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா யூ ஷுட் பி நீங்களாக ஒரு புது டிசைனை உங்களுக்கு பண்ண முடியணும், இல்லை ஒரு ஆல்ரெடி ஒரு சர்க்கியூட் இருக்குது பட் அந்த சர்க்கியூட் எதுக்குன்னு தெரியல, அப்போ அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், தெரியும் இந்த 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 கோர்ஸ் முடிகிறப்ப. இது மூணும் தான் கோர்ஸ் அவுட்கம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ் அவுட்கம் அப்ளை பூலியன் லாஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எதர் அப்ளிகேஷன் லெவலில், அதாவது ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதர் அப்ளிகேஷன் லெவலில் கேட்கலாம், இல்லைன்னா சிந்தசிஸ் லெவலில் கூட கேட்கலாம். செகண்ட் அவுட்கம் அந்த ரீப்ரொடக்ஷன் வந்து அப்படி எக்ஸிஸ்டிங் டிசைனை அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது தான், அது ஸ்டாண்டர்டாக அதை நம்ம மாற்றுறதுக்கும் இல்லை, பட் ஸ்கேல் பண்ணுறப்ப அதில் உங்களோட அனாலிசிஸ் வரும் சரிங்களா. ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் த சிஓவில் வந்து உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் ஆர் சிந்தசிஸ்க்கு கேட்கலாம். தேர்டு இது வந்து அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் கொடுத்துருவாங்க, யூ நீட் டு அனலைஸ். ஸோ அனாலிசிஸ் லெவலில் வரும், டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக சிந்தசிஸ் லெவலில் வரும், இல்லைன்னா சிம்பிள் சர்க்கியூட்ஸ்னா அப்ளிகேஷன் லெவலில் கூட வரும். ஸோ இப்படி தான் உங்களோட கொஷின்ஸ் வந்து இந்த அவுட்கம்மை மேட்ச் பண்ணி தான் வரும். இப்போ யூனிட் ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டமில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம நாலு நம்பர் சிஸ்டம் பார்ப்போம், டெசிமல், பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸா டெசிமல். ஏன் நாலு நம்பர் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா டெசிமல் வந்து நம்மளோட நம்பர் சிஸ்டம், பைனரி வந்து கம்ப்யூட்டரோட நம்பர் சிஸ்டம். ஸோ மற்ற ரெண்டு நம்பர் சிஸ்டம் எதுக்கு அப்படின்றத வந்து இதை இன் டீட்டெயிலாக பார்க்குறப்ப நான் சொல்கிறேன். அதை வச்சு இப்போ பைனரி அரித்மெட்டிக் எப்படி பண்ணுறது, ஒரு சிஸ்டம் வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸை எப்படி மேனிபுலேட் பண்ணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பைனரி அரித்மெட்டிக். பைனரி கோட்ஸ், வெறும் பைனரி நம்பர் சிஸ்டம் மட்டும் போதுமா, இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு எதுவும் நம்ம லாங்குவேஜ் புதுசாக டெவலப் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பைனரி கோட்ஸு. இதை எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பூலியன் அல்ஜிப்ரா அண்ட் தியரம்ஸ், ஒரு பூலியன் ஃபங்க்ஷனை எப்படி டிரைவ் பண்ணுறது, எப்படி அதை சிம்பிளிஃபை பண்ணுறது, சிம்பிளிஃபிகேஷனுக்கு நம்ம ரெண்டு மெத்தட் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கார்னாட் மேப்பு, இன்னொன்று வந்து குயின் மெக்லாக்சி மெத்தடு. இது இப்படி ரெண்டு இது பார்க்க போகிறோம். செகண்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் லாஜிக், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்
சர்க்கியூட், அதாவது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்ல உள்ள சர்க்கியூட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர், ஹாஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்டர், ஆர்டர் அண்ட் சப்ட்ராக்டர் டுகெதர், லுக் கேரி லுக் அஹெட் ஆர்டர், டெசிமல் ஆர்டர், மல்டிப்ளையர், மேக்னிடியூட் கம்பேரட்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம். இது போக உங்களுக்கு வந்து கோட் கன்வர்ஷன்ஸ், ஒவ்வொரு நம்ம பைனரி கோட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல கவர் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஒரு கோட்ல இருந்து இன்னொரு கோடுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். தேர்ட் யூனிட்ல பார்த்தீங்கன்னா மீடியம் ஸ்கேல் இன்டகிரேஷன் காம்பினேஷனல் லாஜிக், அதில் பார்த்தீங்கன்னா டிகோடர், என்கோடர், மல்டிப்ளெக்ஸர், டி மல்டிப்ளெக்ஸர், இது இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியல் சர்க்கியூட் இந்த சிஸ்டம். இது இல்லாமல் நமக்கு சிஸ்டமாக ஆப்ரேட்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இதை வச்சு எப்படி பண்ணுறது, இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷனரையோ பூலியன் ஃபங்க்ஷனை ரியலைஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேர்ட் யூனிட்ல பார்ப்போம். அடுத்த கைண்ட் ஆஃப் லாஜிக் வந்து சீக்வன்ஷியல் லாஜிக், அதாவது காம்பினேஷனல் லாஜிக்குக்கும் சீக்வன்ஷியல் லாஜிக்கும் ஃபண்டமெண்டலாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. காம்பினேஷனல் லாஜிக்கில் எந்த மெமரி காம்பனண்ட்டும் இன்வால்வ் ஆகிக்காது, சீக்வன்ஷியல் லாஜிக்கில் தான் வந்து நமக்கு மெமரின்ற ஒரு கான்செப்டே வரும். ஸோ அதை தான் இதில் பார்ப்போம். ஸோ ஃபண்டமெண்டலாக ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ண, ஒரே ஒரு பிட்டை ஸ்டோர் பண்ணுங்க, அதாவது எய்தர் ஒரு ஒன்று இல்லைன்னா ஒரு ஜீரோவை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த ஃப்ளிப்ளாப்ஸ், டி ஃப்ளிப்ளாப், ஜேகே ஃப்ளிப்ளாப், டி ஃப்ளிப்ளாப், இதில் எல்லாத்துலேயுமே பார்ப்போம். இதில் வந்து சின்க்ரனஸ் சீக்வன்ஷியல் சர்க்கியூட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி ஒரு சர்க்கியூட்டை சின்க்ரனஸ் சீக்வன்ஷியல் சர்க்கியூட்டை எப்படி இது பண்ணுறது அப்படின்றத வந்து இந்த தேர்ட் யூனிட்டில் டீல் பண்ணுவோம். இதில் சின்க்ரனஸ் அப்படிங் இந்த சீக்வன்ஷியல் சர்க்கியூட்லேயே சின்க்ரனஸ்னு ஒன்று இருக்குது, அசன்க்ரனஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம வந்து அந்த டாப்பிக்கை டீல் பண்ணுறப்ப டீட்டெயிலில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் யூனிட்ல படித்த மெமரி காம்பனன்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் டெவலப் பண்ணலாம், இல்லை ஒரு கவுண்டர் டெவலப் பண்ணலாம், நார்மலாக கவுண்ட் பண்ணுறக்குள்ள கவுண்டரும் பார்ப்போம், டைமிங் சிக்னல்ஸ் டெவலப் பண்ண ஜென்ரேட் பண்ணக்கூடிய கவுண்டர்ஸையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை எப்படி டிசைன் பண்ணுறது, ஒரு ஒரு மெமரியை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதை பற்றி நம்ம ஃபோர்த் யூனிட்டில் படிப்போம்.